எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலமா அண்ணா. நான் எவ்வளவோ பாத்துட்டேமா, ஆனா இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு எனக்கு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குதுமா. நான் எவ்வளவு தைரியமா இருக்கணும்னு முயற்சி பண்றேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு வீக் ஆயிடுறேன். அவர் இல்லாம வாழணுங்கிற நினைப்பு வந்தாலே என் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருதுமா. நெஞ்சு படப்பட நடிச்சுக்கிறது, எனக்கு பயமா இருக்குமா. ஆமா அண்ணா, நான் அக்செப்ட் பண்ணணும் தான் நினைக்கிறேன், ஆனா என்னால பண்ண முடியலம்மா. என்னால முடியலம்மா. ஆக்சுவலி அந்த தன்னு சொன்னது கரெக்டுமா, நான் அங்க போய் ஏன் கண்ணால அந்த கல்யாணத்தை பார்த்ததா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவர் எனக்கு எதிராக இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டினாதான் அவர் எனக்கு இல்லைன்னு நான் அக்செப்ட் பண்ணிப்பேம்மா. அங்க போய் பார்த்தாதான் அவரு எனக்கு சொந்தம் இல்லை, தனுக்கு தான் சொந்தம்னு எனக்கு தெரியும். நான் அங்க போய் அவர் இந்த தனு கூட ஏழு அடி நடக்கிறத பார்த்தாதான் அவருக்கு என் கூட நடந்த கல்யாணம் என்னைக்கும் ஞாபகம் வராதுன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் என் கண்ணு எதிரில நடக்குது, ஆனா என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. எல்லாத்தையும் நான் பாத்துட்டு தான் இருக்கேன், ஆனா கண்ணை மூடணும்னு நினைக்கிறேமா. ஏமா, நான் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து கண்ணு திறந்த உடனே இதெல்லாம் ஒரு கெட்ட கனவா அப்படியே முடிஞ்சு போயிடணும்னு தோணுது, ஆனா அப்படி நடக்காதேமா. அப்படி நடக்காதுமா. அம்மா, அவர் என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன நிமிஷத்துக்கு நான் மறுபடியும் போயிடணும்னு நினைக்கிறேம்மா. அங்கேயே இருந்துடணும்னு தோணுது. அவர் என்கிட்ட வந்து தனக்கு அநியாயம் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. அப்ப என்ன பத்தி அவருக்கு கவலை இல்ல, இப்படி அவர் பண்ணலாமாமா, இது தப்பு இல்லையா, தப்பு தானமா. அதனாலதாம்மா நான் கடந்த காலத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் எதிர்காலத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அவர் இல்லாம எனக்கு எதிர்காலம்னு ஒண்ணு இல்லவே இல்லைல்லம்மா. என்னால என்னால என்னைக்கும் நிம்மதியா வாழ முடியாதுமா. நான் அந்த நிமிஷத்துக்கு போயிடணும்னு நினைக்கிறேன். நான் அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறேம்மா, அவர் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆமா பிளீஸ், ஆமா நான் அவர்கிட்ட திரும்பி போக போறேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதை வந்துடுறேன். உடனே நாம நலங்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமா? Yes, mommy. Oh, baby, you're looking so nice. Come, ukkaru va. Va, sikru va. Nalangu vekkinu illa. Va, ma. Good. Hey, you look so beautiful. Evvalu alaga irukka paarungale. Na idha ippa varen. Chennai idala. Ippadi moonji ungale thooki vechittu nikkringa. Sogathile ellarum onna nikkringala. சொல்றதும் தப்பு இல்ல, இந்த மாதிரி நேரத்துல தானே ஒன்னா இருக்கணும். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இப்போ உங்க கூட்டத்துல நீங்க ஒருத்தர் சேர்த்துக்கவே இல்ல. அட, உங்க பிரக்யாவை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அவளையே நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா. ஐ எம் மிஸ்ஸிங் ஹர் அலாட். ஒருவேளை அவ இங்க இருந்திருந்தா என்ன எல்லாம் நடந்திருக்கும். அது நடந்திருக்கும், இது நடந்திருக்கும், என்ன வேணாலும் நடந்திருக்கும். லைஃப்ல ஒரு சேலஞ்ச் இருந்தா நல்லா இருக்கும். நீ பெரிய தப்பு பண்ணிட்ட பிரபா, நீ பிரக்யாவை இன்வைட் பண்ணி இருக்கணும். ஆஃப்டர் ஆல் இது உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட வெட்டிங் இல்லையா? பாட்டி வாங்களேன், நீங்களும் வாங்க, நாம நலங்கு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க ரொம்ப கரெக்டா வந்து இன்வைட் பண்றீங்க, ஏன்னா இந்த வீட்டுக்கு மூத்தவங்க இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். சீக்கிரம் வாங்க பாட்டி, நலங்க ஆரம்பிங்க, ஏன்னா இது உங்க பேரனோட கல்யாணமாச்சே. ஆண்டி நீங்க போங்க, நான் பாட்டியை கூட்டிட்டு வரேன். ஓகே அக்கா. நீங்க அங்க போறீங்களா? ஆனா எதுக்குக்கா? என்ன போக விடு, என்ன தடுக்காத ராணி.
எக்ஸ்கியூஸ் மியா, நான் என் பாட்டியை கொஞ்ச நேரத்துக்கு உங்ககிட்ட கூட்டிட்டு போறேன். ஐ வில் பி பேக். நீங்க வாங்க பாட்டி. என்னங்க பாட்டி? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்களே வந்து இந்த நலுங்க ஃபங்க்ஷனை ஆரம்பிக்கிறீங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு யார் திருஷ்டியும் படாது. தேங்க்யூ. ஆனால் உள்ளுக்குள்ள உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குல்ல? பாவம், நேத்து வரைக்கும் நிறைய கனவுல இருந்தீங்க. இங்க ஏ இடத்துல பிரக்யா இருக்கணும்னு நினைச்சீங்க, ஆனா அப்படி எதுவுமே நடக்கலல்ல. என்ன பண்றது? என்கிட்ட நீங்க எல்லாரும் நல்லா மாட்டிக்கிட்டீங்க பாட்டி. என்ன சொன்னீங்க? நான் ஒரு நடத்த கெட்டவ, வெக்கம் கெட்டவளா? இப்ப பாத்தீங்களா பாட்டி, இதே நடத்த கெட்டவ வெக்கம் கெட்டவளோட தான் உங்க பேரனுக்கு கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. நீ ரொம்ப சந்தோஷப்படாத. வேணும்னா அபி உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா நான் என்னைக்குமே உன்னை எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கவே மாட்டேன். அது நடக்காத காரியம். நான் இத கரின்னு நினைச்சுக்கிட்டு தான் உன் முகத்துல இப்ப பூச போறேன். ஏன்னா உன்ன மாதிரி ராட்சசிக்கு மஞ்சளை விட கரிய பூசினாதான் நல்லா இருக்கும். உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு பதிலா உனக்கு ஒரு நல்ல சாபம் கொடுக்குறேன். அது என்னன்னா, நீ உன்னோட வாழ்க்கை பூரா எப்பவுமே சந்தோஷமா இருக்க மாட்டேன். அது மட்டும் கிடையாது, அபியோட மனசுல பிரக்யாவுக்கு இருக்கிற இடம் அதனை என்னைக்குமே பிடிக்க முடியாது. என்ன புரிஞ்சுதா? கைய விடு. ஐயோ பாட்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? பாவம், ஓவர் சந்தோஷத்துல எனக்கு நிறையவே போசிட்டீங்க. நாட் ஃபேர். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் நாப்கின் கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ பாட்டி. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. நான் அபியோட மனசில் இடம் பிடிச்ச என்ன பொடிக்காட்டி என்ன? இந்த வீட்டில் நான் இடத்த பிடிச்சிட்டேன்ல. நான் இப்போ மிஸ் தனுவில் இருந்து மிஸ்ஸஸ் தனு அபி ஆக போகிறேன். நான் ஒத்துக்கிறேன், பிரக்யா எடுத்து என்னால பொடிக்க முடியாதுதான். ஆனா பிரக்யாவை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டல்ல. எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு. யூனோ, ஜஸ்ட் எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
Abhi, come on, va. Secret function start panla. Come on. Okay. Start panla ma. Abhi, idu ellathiyum naane en kaiyala prepare panna theriyuma? Idhula enoda anbu irukku. Aashirvaadam irukku. And good dress kuda irukku. And I'm sure. நீ கல்யாண மேடையில ரொம்ப சார்மிங்கா இருக்க போற அபி. ஸ்டார்ட் பண்ணலாமா? வந்திருக்கலாம் இல்லையா? அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் போல இருக்கு. ஆனால் எப்படி ஃபோன் பண்ணுறது? அவளோட பேசுகிற அருகதையை தான் நான் முழுசாக எழுந்துட்டேன். இல்லடா அபி, அபி இங்கே படுற இது வரைக்கும் நீ எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இது கண்டிப்பாக கரெக்ட் இல்லை. உனக்கு டைம் இருக்கு, இப்போவே கல்யாணத்தை என்ன தடுக்காது? தயவு செஞ்சு என்ன தடுக்காது. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கீழே எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. என்னை போக விட. பிரபா, நம்ம லைஃப்பில் எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், லாஜிக்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும். என்னடா லாஜிக் உன்னோடது? பிரக்யாவை லவ் பண்ணிட்டு தனுவை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற உன்னோட இந்த முடிவை எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குமா என்ன? தனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கும் சந்தோஷம் இருக்காது, அவளுக்கும் சந்தோஷம் இருக்காது. வேண்டாண்டா அபி, உன்னோட இந்த தப்பான முடிவால் உங்க மூணு பேர் வாழ்க்கையும் நீயே கெடுத்துறாத. அபி, உன்னை கையெடுத்து கும்பிடுறா. உனக்கு டைம் இருக்கு, இப்பவே இது எல்லாத்தையும் நிறுத்து. அபி, ஓகே ஓகே, கம் ஆன், அடுத்தது யார் வர போறா? ஓகே, where should I begin? என்னாச்சுனா என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் உனக்கு நலங்கு வைக்க கூடாதா? ஓகே, என்னால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல பாட்டி. தனுவும் ஆலியாவும் ஜெயிச்சுட்டாங்கன்னு நம்ம தோல்வியை நம்ம ஒத்துக்கணுமா? பிரக்யா எப்படி நம்பிக்கையை இழந்தாங்க? அந்த பக்கம் அபி தனுவை கல்யாணம் பண்ணிக்கிறான், நாம சும்மா வேடிக்கை பார்க்கறோம். நீ பண்ணிருக்கலாம், ஆனா ஒன்னும் பண்ணல. நீ அப்படியே வந்துட்ட. அவன் ஒத்துக்கலன்னா அவனை திட்டியோ சண்டை போட்டோ அவன் கல்யாணத்தை நீ நிறுத்திருக்கலாம் பிரபா. என்ன ஃப்ரெண்டு பிரபா, நீ இது கூட நீ செய்ய மாட்டியா? இந்து, நீ அப்படி பேசாத. இவன் இவனோட ஃப்ரெண்டுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கான், அவனுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கான். பிரக்யாவையும் அபியையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இவன் என்ன எல்லாம் பண்ணியிருக்கான். அபி பிரக்யா கிட்ட அவன் மனசுல இருக்கிற விஷயத்த சொன்னான்னா அதுக்கு முழு காரணம் இதோ இங்க நிக்கிறானே இந்த பிரபாதான். ஆனா இப்போ பிரபாவால கூட எதுவுமே பண்ண முடியல. ஆனா பண்ணக்கூடிய அபிக்கே எது சரி எது தப்புன்னு தெரியாமையே இருக்கு. இப்ப என்ன பண்றது? கல்யாணத்தை நடக்க விட்டுறலாமா? தனுவை இந்த வீட்டு மருமகளா சேர்த்துக்குவோமா? அக்கா, அந்த தனுவும் ஆலியாவும் அபிய தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குவாங்க. இத எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கணுமா? இல்ல, நாம இப்படியே பாத்துக்கிட்டு இருக்க போறது இல்ல. நாம இந்த கல்யாணத்தை நிறுத்த போறோம். இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா அது ஒருத்தரால மட்டும்தான் முடியும். பிரக்யா, வாவ், சூப்பரா இருக்க. என்னோட டர்ன். என்னாச்சு? எல்லாருமே உனக்கு மஞ்சள் பூசிட்டாங்க. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறவ, நானும் மஞ்சள் பூசணும்ல. இத பாரு, நான் உனக்கு மஞ்சள் பூசி விட்டாதான்
இந்த ஃபங்க்ஷனே கம்ப்ளீட் ஆகும். பூசவா, வாவ் தனு, நலங்க ஃபங்க்ஷன் கூட முடிஞ்சிருச்சு. இப்போ கல்யாணம் மட்டும்தான் பாக்கி. கல்யாணத்தை தடுக்கிற எதிரி கூட இங்கே இல்லை. ஹவு ஸ்வீட் அண்ணா, தனு உனக்கு எவ்வளோ அழகா மஞ்சள் பூசி விடுறா. நீ அவளுக்கு மஞ்சள் பூசி விடணும்ல, அப்பதானே பிக்சர் பெர்ஃபெக்டா இருக்கும். அபி, எவ்வளவு அன்பா நீ எனக்கு மஞ்சள் பூசி விட்ட. தேங்க்யூ 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 சோ மச். ஐ லவ் யூ. நான் பண்றது ரொம்ப தப்பு. பிரக்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி தனு இடத்துல பிரக்யாவை யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்பு. நான் பிரக்யாக்கும் துரோகம் பண்றேன், தனுவுக்கும் துரோகம் பண்றேன். ஏன் எனக்கு நானே துரோகம் பண்ணிக்கிறேன்? பிரக்யா, டீ குடிமா. நேத்துல இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. அம்மா, நான் பண்றது கரெக்ட் தானா? அம்மா, நான் இப்ப ரெடி ஆகி அங்க போறதுதான் கரெக்ட் இல்ல? எனக்கு தெரியாது பிரக்யா. என்ன அப்படி பாக்குற? எப்போ நீ என்ன எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் உனக்கு சரியான பதில் ஒன்று சொல்லுவேன். ஆனால் இந்த மாதிரி நீ கேட்குற கேள்விக்கு பதில் இல்லையேன்னு பார்க்குறியா? இன்னும் எத்தனை நாளைக்கு உன் கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன்? சின்ன வயசில் உன் வரலை பிடிச்சிக்கிட்டு உனக்கு நடக்க கற்றுக் கொடுத்தேன். உன் கையை பிடிச்சிக்கிட்டு உனக்கு எழுத கற்றுக் கொடுத்தேன். ஒரு நல்ல மனுஷியை உன்னை ஆக்கணும்னு முயற்சி பண்ணேன். எல்லாரையும் நேசிக்க கற்றுக் கொடுத்தேன். உண்மை பேசணும்னு சொல்லி கொடுத்தேன். ஒரு பறவை கொஞ்ச நாளைக்கு தான் தன் குஞ்சை பக்கத்தில் வச்சு சோறு ஊட்டும். அது பறக்க கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் கூட மறுபடியும் எல்லாத்தையும் கத்து கொடுக்க சொன்னா அது கத்து கொடுக்காது. ஆனா உனக்கு கத்து கொடுத்து கத்து கொடுத்து நான் சோர்ந்து போயிட்டேன். இந்த முறை எது சரின்னு நீயே முடிவிட. உன் மனசாட்சி உனக்கு என்ன சொல்லுதோ அதை செய். நான் உனக்கு எதையும் சொல்ல மாட்டேன். அங்க போய் அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் தான் தோணுது. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லணும். ஆனா நான் அவசரப்பட்டு சொல்லி அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அவரை அடையணும்னு நான் இப்படி பண்ணா அவரை இழக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப எதுவும் பண்ணலன்னா கூட நான் அவரை இழந்துருவேன். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. போறதா போக வேண்டாமா, என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ என்ன பண்ணணுங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரணுமா? இந்த முறை நான் உனக்கு எதையும் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணணும்னு நீதான் முடிவெடுக்கணும்.
ஒரு நாள் அபி இல்லாம இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நீ அவனை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு தெரியும். ஆனா நம்ம ஆசைப்படுறது எல்லாமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. நிலைமை உன் கை மீறி போயிடுச்சு பிரக்யா. உன்னால முன்னுக்கும் போக முடியாது, இதுல இருந்து பின்வாங்கவும் முடியாது. அதனால நீ இனிமே ஒதுங்கி போறதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா நீ அபிகிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைச்சிருந்தேனா எப்பவும் நீ அதை அவங்கிட்ட சொல்லி இருந்திருப்பேன். அவங்கிட்ட சொன்னா அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ நீ பயந்த. அந்த பயம் உனக்கு இப்பவும் இருக்குது. ஒருவேளை அவனுக்கு அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்ன நீ எப்பவுமே மன்னிச்சுக்க மாட்டேன். அவன் இல்லாம உன்னால வாழவே முடியாது பிரக்யா. அப்புறம் எதுக்கு அவனோட வாழ்க்கையில இருந்து நீ விலகிடு. உங்க ரெண்டு பேரோட பயணம் இதோட முடியுதுன்னு நினைச்சுக்கோ. கடவுள் உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்க விரும்பல நினைச்சு விட்டுடு. நான் சொல்றத கேளுமா, நீ ஒதுங்கிடுறதா நல்லது. நீ உயிருக்கு உயிரா காதலிச்சவன், எங்கேயோ நல்லா இருக்கானாது நினைச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கலாம். அந்த சந்தோஷமாவது உனக்கு மிச்சமாகும். அந்த நினைப்புலையாவது நீ நிம்மதியா வாழலாம். கஷ்டம்தான், ஆனா பிரக்யா, காதல்ல சில பேருக்கு தியாகம் பண்ணக்கூடிய நிலைமையும் வரும். இந்த ஜென்மத்துல காதலுக்காக நீ தியாகம் பண்ண வேண்டிய நிலையில இருக்கேன்.